பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜனுடைய இனிமையான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கால புருஷனுக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லப்படுகின்ற ரெண்டாவது ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ரிஷபராசி. இந்த ராசியிலேயே குரு இருக்கிறார். இந்த வருஷம் ராசியில் குரு அமர்ந்து 5, 7, 9 இடத்தை பார்க்கிறார். 5 இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், 9 இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், 7 இடம் என்று சொல்லக்கூடிய திருமணம் கலத்திர ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இந்த வருஷம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும், அதே போல் கடன் தீரும், அதே போல் 7 பார்வையாக பார்ப்பதால் உங்களுக்கு வெகு விரைவிலே திருமணமாக வாய்ப்பும் உண்டு. அதே போல் செவ்வாய் 3 வக்கரம் பெற்று அமர்ந்துள்ளார். தைரியமாக செயல்படுவீர்கள். இந்த வருஷம் பூரா உங்களுக்கு தைரியமாக ஏதாவது விஷயங்கள்னாலும் உங்களுக்கு சீக்கிரமாக தைரியமாக பண்ணும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளிக் ஆகும். அதே போல் 5 கேது இருக்கிறார். ஆண் வாரிசுகள் பிறக்கும். தம்பதியர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கும். அவங்க இந்த மாதத்தில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல குழந்தை செல்வங்கள் ஏற்படும். அதே போல் புதன் 7 அமர்கின்றார். இந்த 7 இடத்தில் அமர்ந்த புதனை லக்னத்தில் உழு 7 பார்வையாக பார்க்கிறார். இந்த புதன் 7 பார்வையாக லக்னத்தில் உள்ள குருவை பார்க்கிறார். எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதே போல் உங்களுக்கு 8 இடத்திலே சூரியனும் சந்திரனும் அன்றைய கோச்சாரத்தின்படி அமர்ந்துள்ளனர். இந்த 8 இடத்துல சூரியனும் சந்திரனும் அமர்ந்திருப்பதால் சில நேரங்களில் வீட்டில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கு, வீட்டில் உள்ள முதியவர்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் ராகு 11 இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 10 வந்து சனி அமர்ந்து ராகு 11 இடத்துல அமர்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது ராகு 11 மட்டும் எல்லா விஷயத்துலையும் அதிகமாக்குவார். சனி தொழிலில் அனுபவஸ்தர், தொழில் கடவுள்னு சொல்லக்கூடிய சனி 10 இடத்துல அமர்ந்ததுனால அனுபவங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதே போல் சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் என்பது ஒரு அனுபவமாக நீங்கள் கருதி அதை கடந்து போகும்போது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுவார். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றம், திருமணம், அதே போல் காதல் திருமணம், குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல மகச்செல்வம், மகப்பேறு ஏற்படுவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்குது.